அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் நியமனத்தை எதிர்த்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், விரிவான தகவலை சொல்லுங்க. அதிமுக கட்சி விதிகளின்படி புதிய பதவிகளை உருவாக்குவதற்கு பொதுக்குழுக்கு வந்து அதிகாரம் கிடையாது, பொது செயலாளருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தற்காலிக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு காரணமாக சசிகலா நீக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டார்கள். இது வந்து அதிமுக விதிகளுக்கு முரணானது. எனவே ஜெயலலிதா இருந்த பொழுது இருந்த அதிமுக விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் பதவியை ரத்து செய்துவிட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் பதவியை ஏற்ற தேர்தல் ஆணைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக உறுப்பினரும் மற்றும் வழக்கறிஞருமான ராம்குமார் ஆதித்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு வந்து தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது ஒரு உட்கட்சி நடைபெற்ற விவகாரத்தில் அந்த தலைவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், நிர்வாகிகள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்ற விவகாரத்தில் தேர்தலை உள்ளே சென்று வந்து ஆராய முடியாது என்றும் அவர்களின் பிரதிநிதி அளிக்கும் பிரமாண பத்திரத்தை ஏற்றுக்கொண்டு அதன் நிர்வாகிகளை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் வந்து தேர்தல் ஆணையத்தின் முடிவில் அந்த முடிவில் வந்து நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையத்தின் உத்தரவில் வந்து எந்தவித தவறும் இல்லை என்று சொல்லி ராம்குமார் ஆதித்தன் தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். அதிமுக உறுப்பினர் என்ற முறையில் இந்த கட்சி விதிகளை எதிர்த்து சிவில் வழக்காக மட்டுமே தொடர முடியும் என்றும் ராம்குமார் ஆதித்தனுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். கனிமொழி, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் நியமனத்தை எதிர்த்த வழக்கு தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் எடுத்த முடிவை தேர்தல் ஆணையம் ஏற்றதில் தவறில்லை என இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகேஷ்.